காலகாலையில் இந்த அருமையான சுதந்திர தின போராட்டம், இந்த சுதந்திர தினம் 77வது ஆண்டு முடிந்து 78வது ஆண்டு ஆரம்பமாகுது. இந்த சுதந்திர தினத்திற்கு எங்களுடைய எங்கள் குடும்பத்தாருடைய சப்போர்ட் எனக்கு அதிகமாக இருந்த ஒரு காலத்தினால் இதை என்னால் செய்ய முடிகிறது. என்னுடைய மனைவி, என்னுடைய மகன்கள், மருமகள்கள் இவர்கள் கொடுத்த என்னுடைய ஆதரவு தான் இன்றைக்கு இந்த மண்டபம் இந்த அளவுக்கு சிறப்பாக எங்களுடைய மேலான காரணம். இங்கே இருக்கிற மக்கள் அவ்வளோ பேரும் அனுபவிக்கணும், இதை வந்து உபயோகம் காரணம் நம்மளுடைய சப்போர்ட், என்னுடைய நட்புகள் என்று சொல்லக்கூடிய சிவில் இன்ஜினியர்ஸ், இவங்க பில்டர்ஸ், இவங்க எல்லாம் கொடுக்குற ஊக்கம் இது. இந்த நன்னாளிலே இந்த சுதந்திர போராட்டத்துக்காக போராட்டம் முடிந்து எல்லாம் நம்ம சுதந்திரம் வாங்கி கொடுத்து 78வது வருடத்திலே என் பார்த்துக்கு என்னுடைய நண்பர்கள் சொல்லக்கூடிய என்னுடைய அண்ணன் சொல்லக்கூடிய திருசார் அவர்கள் மற்றும் பாட்டுக்கார் பிஎஸ்எஸ் அவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் என்னுடைய அண்ணன் கூட பரவாத அண்ணன் சொல்லலாம் ஜெயபாலன் தான் இங்கே இருக்கிறார். அவர் வந்து நான் வந்து மற்றவங்களுக்கெல்லாம் மேனேஜராக மேனேஜர்னேன், தூக்குறதுல தூக்குறதுனேன் எங்கள் அண்ணன். இப்படி ஒரு அண்ணன் எனக்கு வந்து இன்னொரு 10-20 ஆண்டு காலங்கள் என்னுடன் பயணித்திருந்தால் இன்னொரு 10 மண்டபம் கண்டிப்பாக கட்டியிருப்பேன். அந்த அளவுக்கு ஒரு நல்ல உள்ளப்படுத்த நல்ல ஒரு நேர்மையான மனிதன் எனக்கு கண்டால் ஒரு என்னுடைய அண்ணன் என்று சொல்லக்கூடிய ஜெயபாலன் மட்டுமே. அவ்வளவு ஒரு நேர்மையான ஒரு மனிதன், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த மாதிரி இவங்களும் எதிர்கூட இருக்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த சுதந்திர தினத்துக்கு எல்லாரையும் வரவேற்கிறேன். எதிர்பார்க்காம பண்ணி கொடுப்பேன். மற்றபடி இப்போ இங்கே வந்திருக்கிற ஐ கேம்ப் பண்ணியிருக்கா நம்ம அகர்வால் அகர்வால் அவர்கள் வரவேற்கிறேன். என்னுடைய மகன்கள் எல்லாருக்கும் நன்றி தெரிவித்து இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடக்க எல்லாருமே வந்து இதை சிறப்பாக நடத்த வேண்டும் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி வணக்கம். மேனேஜிங் டைரக்டர் பார்த்திபன் ஒரு சில வார்த்தைகள் உங்களோடு ஒரு சில நிமிடங்களோடு முடித்து அடுத்து ஐக்கிய பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய அருமை அண்ணன் வி கே வேணி வந்து இந்த மண்டபத்தை கேட்ட போது இந்த ஒரு 4 முறைக்கு மேலே அழைச்சிருக்காங்க. நான் வந்து பேசிக்கிட்டே பார்த்துருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அடிக்கடி நாங்கள் மீட் பண்ணி பேசிப்போம். ஏதாவது ஒரு வேலையாக ஒரு வாரத்தில் ஒரு 4 வாட்டியாக பேசிப்போம். ஏதாவது ஒரு கருத்துக்கிட்ட இருக்கும். அது மாதிரி நீங்கள் வந்து இருக்காங்க நம்ம என்னென்னா வாட்ஸ்அப்பில் போடுங்க. நீங்கள் ஐகேப் நடக்கிற வாட்ஸ்அப்பில் போடுங்க. யாராவது தெரிஞ்சவங்களும் ஃபோன் பண்ணி சொல்லுங்க. எல்லாரும் பல்லாங்க கேட்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. நன்றி வணக்கம். அவங்க கொடுக்கப்பட்ட சீட்டை வந்து நீங்கள் ஃப்ரீயாக வச்சுக்கணும். கேம்ப் மூலயமா போனால் தான் உங்களுக்கு சர்ஜரி ஃப்ரீ. அதனால் தயவுசெய்து பரிசோதிக்கப்பட்ட சீட்டை தொலைக்காமல் நீங்கள் வச்சுருங்க. அப்படி நம்ம அது வந்து நீங்கள் பத்திரமாங்க. உங்களுக்கு கண்ணாடி மட்டும் தேவைப்பட்டால் விகேபி சாருக்கு சொல்லுங்கள், நாங்கள் அரேஞ்ச் பண்ணி அகர்வாலையோ அல்லது நாங்களோ உங்களுக்கு ஃப்ரீயாக நான் வாங்கி தரதுக்கு ஏற்பாடு செய்யணும். நன்றி.